Dear students, anavarukkum vanakkam vandanam namaskaram. Innik namba biology botany uyiri thavaraviyalla paadam 7 soolal mandalathila irandu madippen mattum moondru madippen vinavidigalai paarka irukkom. Soolal mandalatha patti namba erkanave sollirukkom. Soolnilai iyalin adippadai mattum seyal alagu structural and functional unit adha soolal mandalamnu solluvom. நம்மை சுற்றி காணப்படுகின்ற சூழல் மண்டலம் நம்மை சுற்றியுள்ள பகுதி ஆறு ஒரு சூழல் மண்டலமாக இருக்கலாம், ஏரி ஒரு சூழல் மண்டலமாக இருக்கலாம், குளம் ஒரு சூழல் மண்டலமாக இருக்கலாம். அவங்கள்ட்ட பயோட்டிக் ஏபயோட்டிக் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் காணப்படும். அவர்களுக்கிடையே உள்ள இன்டராக்ஷன் தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, ஒன்றை ஒன்று எவ்வாறு சார்ந்திருக்கிறார்கள், அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் எக்கோசிஸ்டம் சூழல் மண்டலம் என்று கூறுவார்கள். அதில் சில வினா விடைகளை மட்டும் பார்க்க இருக்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 1, ஆழ்மிகு மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். லிட்டோரல் லிம்னடிக் ப்ரொஃபெண்டல் ஜோன் அப்படின்னு சொல்லுவா, அதாவது குளக்கரை பகுதி, குளத்தின் மையப்பகுதி, அடிப்பகுதின்னு வச்சுக்கணும். ஆழ்மிகு மண்டலம், அந்த ஆழ்மிகு மண்டலத்துல உற்பத்தி திறன் என்பது ஒளிச்சேர்க்கையினை குறிக்கும். ஏன் அது குறைவாக காணப்படுகிறது? குளத்தின் ஆழமான பகுதியினை ஆழ் எழு இருக்கணும், இது லட்டு வராது, இந்த எழு இருக்கணும். ஓகேயா? ஆழ்மிகு மண்டலம் என்று அழைக்கிறோம். இது ஆள்ங்கிறது ஆழமரமா போயிடும், இந்த எழு இருக்கணும், அது ஞாபகம். சோ குளத்தின் ஆழமான பகுதியானது ஆழ்மிகு மண்டலம் என்று அழைக்கப்படும். இப்பகுதியில் சூரிய ஒளியானது மிக 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 குறைவாகத்தான் கிடைக்கும். லைட் பெனட்ரேஷன் ரொம்ப கம்மி. அப்போ ஒளி அளவு குறைவாக இருந்தது என்றால் ஒளிச்சேர்க்கை சரிவர நடைபெறாது. ஒளிச்சேர்க்கைன்னா நமக்கு தெரியும், ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் நாம் ஒளிச்சேர்க்கை என அழைக்கிறோம். இந்த ஒளிச்சேர்க்கையானது மிக குறைவாக நடைபெறும். அப்போ ஒளிச்சேர்க்கை குறைவாக நடைபெறுவதன் காரணமாக உற்பத்தி திறன், உணவு தயாரித்தல், ஸ்டார்ச் உற்பத்தி என்பது குறைவாக இருக்கும். அப்ப ஆழ்மிகு மண்டலத்துல உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதற்கு காரணம் சூரிய ஒளி கம்மியா கிடைக்கும். சூரிய ஒளி கம்மியா கிடைச்சா ஒளிச்சேர்க்க கொஞ்சம் தான் நடக்கும். ஒளிச்சேர்க்க ரொம்ப கம்மியா ஒளிச்சேர்க்க நடந்தா உணவு தயாரித்தல் முதலாம் நிலை உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆற்றல் பிரமீடு எப்பொழுதும் நேரானவை காரணம் கூறு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆற்றல் பிரமீடு, பிரமீடுனா நமக்கு தெரியும், உற்பத்தியாளர்களிலிருந்து ஆற்றலானது நுகர்வோர்களை சென்றடைகின்ற சமயத்திலே கூம்பு போன்ற பிரமீடு போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்குகிறது. அதை சூழ்நிலையியல் பிரமீடு என்று அழைப்பார்கள். அந்த சூழ்நிலையியல் பிரமீடிலே ஆற்றல் பிரமீடு என்பது உற்பத்தியாளர்களிலிருந்து மேலே செல்ல செல்ல ஆற்றலின் அளவானது படிப்படியாக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், உற்பத்தியாளர்கிட்ட 1000 கிலோ கலோரி ஆற்றல் இருந்தது என்றால் முதலாம் நிலை நுகர்வோருக்கு 100 கிலோ கலோரி ஆற்றல் தான் செல்லும், இரண்டாம் நிலை நுகர்வோர்களுக்கு 10 கிலோ கலோரி ஆற்றல் தான் செல்லும், மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு 1 கிலோ கலோரி ஆற்றல் தான் செல்லும். அப்போ ஒவ்வொரு மட்டத்திற்கும் மேலாக ஆற்றல் செல்ல செல்ல ஆற்றலின் அளவானது குறையும். எனவே ஆற்றல் பிரமீடில் உற்பத்தியாளர் துவங்கி இறுதி மட்டம் வரை ஆற்றலானது படிப்படியாக குறைவதன் காரணமாக ஆற்றல் பிரமீடு எப்பொழுதும் நேரானது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆற்றல் ஒன்றும் கிடையாது, ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்களில் ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாற்றப்படும். அதுலேருந்து தாவர உண்ணிக்கு போகும், அதுலேருந்து விலங்கு உண்ணிக்கு போகும், அதுலேருந்து மேலே இருக்கக்கூடிய அனைத்து உண்ணிக்கு போகும். முதலாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு போக போக அப்படியே ஆற்றலின் அளவு குறைந்து கொண்டே செல்வதால் எப்பொழுதும் நேரானதாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்களையும் நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும்? உற்பத்தியாளர்னா நமக்கு தெரியும், உணவு தயாரிக்கக்கூடிய தாவரம். ஒரு சூழல் மண்டலத்துல எல்லா தாவரத்தையும் நீக்கிவிட்டால் வாட் வில் ஹேப்பன், என்ன நடைபெறும்? உங்களுக்கே தெரியும், உற்பத்தியாளர்னா ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்றி ஸ்டார்ச்சாக தாவரங்களில் வைத்திருக்கக்கூடிய தாவரங்கள் இலையில இருக்கும், வேர்ல இருக்கலாம், கிழங்குல இருக்கலாம், தண்டுல இருக்கலாம், உணவானது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஒரு சூழல் மண்டலத்துல எல்லா உற்பத்தியாளர்களையும் தாவரங்களையும் நீக்கிவிட்டால் என்ன ஆகும்? அப்ப
தாவரத்தோட ரோல் என்ன? ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுதல். அந்த நிகழ்விற்கு என்ன பேர்? ஒளி சேர்க்கை. ஒளி சேர்க்கையின் பொழுது என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது? ஸ்டார்ச். அதுதான் நம்ம உணவு தயாரித்தல் என்று கூறுகிறோம். தாவரங்களை சுயஜீவிகள் என்று அழைக்கிறோம். அப்ப தாவரம் எல்லாத்தையும் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை உண்ணக்கூடிய தாவர உண்ணி செத்து போயிடும். தாவரம் இல்லைன்னா தாவர உண்ணியை உண்ணக்கூடிய விலங்கு உண்ணி செத்து போயிடும். இது ரெண்டையும் சாப்பிடக்கூடிய அனைத்து உண்ணி செத்து போயிடும். அப்ப உற்பத்தியாளர்களை நீக்கிவிட்டோம் என்றால் கொஞ்ச நாட்களில் அந்த சூழ்மண்டலத்தில் எந்த உயிரினமே இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஃபுட் சோர்ஸ். உணவினை குளிக்க கொடுக்கக்கூடியதாக இருப்பது அந்த தாவரங்கள் தான். எனவே உற்பத்தியாளர்களாகிய தாவரங்களை ஒரு சூழல் மண்டலத்திலிருந்து முற்றிலுமாக நாம் நீக்கிவிட்டோம் என்றால் கொஞ்ச நாட்களில் அந்த சூழல் மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இறந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Dear Kusi, Kutis, next question for you. இனிய மாணவ மாணவிகளே, மாணவர்களே, தங்க குட்டிகளே, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் எடுத்துட்டு எல்லாம் கீழ்கண்ட தரவுகளை கொண்டு உணவு சங்கிலியை உண்டாக்குக. உணவு சங்கிலின்னா ஒண்ணும் கிடையாது ரத்தங்கம். உணவின் மூலமாக ஆற்றலானது ஒரு மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்திற்கு கடத்தப்படுகின்ற சமயத்தில், உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர்களுக்கு கடத்தப்படுகின்ற சமயத்தில் சங்கிலி போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்குகிறது. அதனைத்தான் உணவு சங்கிலி என்று அழைப்பார்கள். இங்க பேர் கொடுத்துருக்க பருந்து, தாவரங்கள், தவளை, பாம்பு, வெட்டுக்கிளி அப்படின்னு கொடுத்துருக்கான். உனக்கு எப்படி சங்கிலி இருக்கும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் உற்பத்தியாளர் இருப்பாங்க, தாவர உண்ணி, விலங்குண்ணி, அனைத்துண்ணி. வேற மாதிரி சொல்லலாம்னா உற்பத்தியாளர் இருப்பாங்க, முதலாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ உணவின் மூலமாக இங்க ஆற்றல் கடத்தப்படுகிறது. இது சங்கிலி மாதிரி இருக்கு, இது உணவு சங்கிலி. இங்க மாறி மாறி அமைஞ்சிருக்கு. அதை நம்ம வரிசையா போட போறோம். ஃபர்ஸ்ட் தாவரங்கள், இவர்கள் தான் உணவினை தயாரிப்பார்கள். இந்த தாவரத்தில் உள்ள இலையை அவ்வவென்று வெட்டுக்கிளியானது கடித்து திங்கும். தாவர உண்ணி. அந்த தாவர உண்ணிய வெட்டுக்கிளிய தவளையானது முழுங்கும். தவளை இருக்கு பாருங்க, ரேனா ஹெக்ஸடாக்டைலா, இதை நம்ம விலங்குண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தவளைய பாம்பு சாப்பிடும், இந்த பாம்பை பருந்து சாப்பிடும். அப்ப இது உற்பத்தியாளர், முதலாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்காம் நிலை நுகர்வோர். இதுதான் உணவு சங்கிலி. உணவின் மூலமாக ஆற்றலானது கடத்தப்படுவதை ஒரு வரைபடமாக வரைந்தோம் என்றால் அது சங்கிலி போன்ற அமைப்பினை உருவாக்குகிறது. அதற்குத்தான் உணவு சங்கிலி. மேல இருக்கிறதுல எசக பிசக அரேஞ்ச் ஆயிருக்கு. அதை நம்ம வரிசையா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தாவரம், உற்பத்தியாளர், தாவர உண்ணி, முதலாம் நிலை உண்ணி, விலங்குண்ணி, இரண்டாம் நிலை விலங்குண்ணி, மூன்றாம் நிலை விலங்குண்ணி, அது மாதிரி போயிட்டே இருக்கு. வேற எதுவும் கிடையாது. வேற மாதிரி சொல்லணும்னா உற்பத்தியாளர், முதலாம் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்காம் நிலை நுகர்வோர், இவங்க எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறமா சிதைப்பான்கள், டீகம்போசர்ஸ், பாக்டீரியாவும் வைரஸ், பாக்டீரியாவும் பூஞ்சைகளும், வைரஸ் அல்ல, பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் இந்த உயிரினங்களின் உடலை சிதைக்கும். அவங்களுக்கு சிதைப்பான்கள் பேர். ஓகேயா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. நெக்ஸ்ட் எடுத்துட்டெல்லாம் உங்களுக்கு 3 mark க்வெஸ்சன் வரும். கொஞ்சம் நன்னா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சூழல் மண்டலத்திலே 3 மதிப்பெண் வினாவிடைகளை பார்க்க இருக்கிறோம். அதை ஒரு 2 கொடுத்துருக்கா, அதை பார்க்க போறோம். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. நன்னா கவனிச்சுக்கோ. நிகர முதல் நிலை உற்பத்தி திறனை விட மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் மிகவும் திறன் வாய்ந்தது. விவாதிக்கவும். அப்போ உற்பத்தி திறன்னா என்னன்னு தெரியும். உற்பத்தி திறன்னா ஒண்ணும் கிடையாது, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு தயாரித்தல், அது உற்பத்தி திறன் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த முதல் நிலை உற்பத்தி திறனை விட மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் மிகவும் திறன் வாய்ந்தது. விவாதிக்கவும்னு கொடுத்துருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உற்பத்தி செய்கின்ற மொத்த உணவு ஆற்றலைத்தான் நாம் மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் என்று அழைக்கிறோம். தாவரத்தோட இலை மேல சூரிய ஒளி படுறது, சூரிய ஒளியின் துணை கொண்டு ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. தாவரங்கள் உணவினை ஸ்டார்ச்சாக சேமித்து வைக்கின்றன. அதைத்தான் மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் என்று அழைக்கின்றனர். அப்ப மொத்த முதல் நிலை உற்பத்தி திறன் என்பது தாவரங்களின் ஒளி, தாவரங்களால் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரிக்கப்படுகின்ற மொத்த உணவு ஆற்றலை குறிக்கும். அடுத்தது பாருங்க,
நிகர முதல்நிலை உற்பத்தி திறன். தாவரம் என்ன பண்ணும், ஒளி சேர்க்கையின் மூலமா உணவு தயாரிக்குது. தனக்கு வேணுங்கிற கொஞ்சோண்டு உணவினை சுவாசித்தலின் பொழுது பயன்படுத்தி கொள்கிறது. பாக்கி மிஞ்சறது பாருங்கோலே, மிஞ்சக்கூடியதற்குத்தான் நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் பேர். அப்ப மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் மைனஸ் சுவாசித்தல் இஸ் ஈக்வல் டு நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் பேர். மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன்னா தாவரம் நிறைய உணவு தயாரிச்சிடும், அதுல கொஞ்சூண்ட தனக்கு உயிர் வாழணும் அல்லவா அந்த தாவரம், அதுக்காக சுவாசித்தலின் மூலமாக கொஞ்சம் உணவினை தான் பயன்படுத்தி கொள்ளும். அது போக எஞ்சி இருக்கின்ற உணவு இருக்கு பாருங்களே, அந்த ஆற்றலை தான் நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்று அழைப்பர். மொத்த முதல்நிலை உற்பத்தி திறனில் அதிக அளவு ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுவதால் மிகவும் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா நிகர முதல்நிலை உற்பத்தி திறன்ல கொஞ்சம் லாஸ் இருக்கும், சுவாசித்தலின் மூலமாக இழப்பு காணப்படும். அதனாலதான் இது கேள்விக்கு இப்ப திருப்பி போறோம். இங்க பாருங்கோ, நிகர முதல்நிலை உற்பத்தி திறனை விட மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் மிகவும் திறன் வாய்ந்தது விவாதிக்கும்னா, மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் தயாரிக்கின்ற ஸ்டார்ச் அளவினை குறிக்கும். ஈஸியா ஞாபகம். நிகர முதல்நிலை உற்பத்தி திறன்னா அந்த தயாரித்த ஸ்டார்ச்ல தனக்கு வேணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஸ்டார்ச்சை சுவாசித்தலின் மூலமாக பயன்படுத்தி கொள்ளும். உங்களுக்கே தெரியும், சுவாசித்தலின் பொழுதுதான் உணவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு நமக்கும் ஆற்றல் கிடைக்கும், தாவரத்திற்கும் ஆற்றல் கிடைக்கும். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் தான் அதிகமா இருக்கும். நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்பது என்னன்னா, மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் மைனஸ் சுவாசித்தலின் பொழுது இழக்கப்பட்ட ஆற்றல். எனவே எப்பயுமே முதல்நிலை மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் தான் மிகவும் திறன் வாய்ந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அனைத்து சூழல் மண்டலங்களிலும் காணப்படும் பொதுவான உணவு சங்கிலியின் பெயரை கண்டறிந்து விளக்குக, அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. அனைத்து சூழல் மண்டலம்னா அது குளம் சூழல் மண்டலமாக இருக்கலாம், ஆறு சூழல் மண்டலமாக இருக்கலாம், ஏரி சூழல் மண்டலமாக இருக்கலாம், காட்டு சூழல் மண்டலமாக இருக்கலாம், புல்வெளி சூழல் மண்டலமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துலேயும் காணப்படுகின்ற பொதுவான உணவு சங்கிலி என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அனைத்து சூழல் மண்டலங்களிலும் காணப்படுகின்ற உணவு சங்கிலி என்பது மட்குப்பொருள் உணவு சங்கிலியாகும். மட்குப்பொருள் உணவு சங்கிலி அப்படின்னா செத்து போன தாவரங்களின் மீதும் விலங்குகளின் மீதும் உடலின் மீதும் செயல்பட்டு அவர்களின் உடலை சிதைத்து ஆற்றலை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றும். மட்குண்ணிகள்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பூஞ்சைகளையும் பாக்டீரியங்களையும் மட்குண்ணிகள் அல்லது சிதைப்பான்கள் என அழைக்கிறோம். இறந்து போன தாவர விலங்குகளின் உடலின் மீது செயல் புரிந்து அவர்கள் உடலில் காணப்படுகின்ற கரிமப் பொருட்களை கனிமப் பொருட்களாக மாற்றி தங்களுக்கு தேவையான உணவினையும் எடுத்துக்கொண்டு மண் வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உயிரினங்களைத்தான் நாம் மட்குண்ணிகள் என்று அழைக்கிறோம். இயற்கை துப்புரவாளர்கள் என்றும் அந்த பாக்டீரியங்களும் பூஞ்சைகளும் அழைக்கப்படும். அப்ப மட்குதல் அப்படின்னா செத்து போன தாவர விலங்கு மேல பாக்டீரியாவும் பூஞ்சையும் வினை புரிந்து அவங்க உடம்ப செதைச்சு தனக்கு வேணுங்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு மண் வளத்தை அதிகரிக்க செய்தல். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது அனைத்து உணவு சங்கிலிக்கும் ஆற்றல் மூலமாக உள்ளது, எல்லாத்துக்கும் எனர்ஜியை தரக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இந்த சங்கிலியானது இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் மற்றும் அவற்றின் கலைகளை மட்கச் செய்து கரிமப் பொருட்களாக மாறுகின்ற கரிமப் பொருட்களை அப்புறம் பின்னாடி கனிமமாக மாற்றுவார்கள். அது மாதிரி இருக்கும், இல்லாட்டி வேற மாதிரியும் போகலாம். எப்படின்னு சொல்லியிருக்க அப்புறம் இலை இருக்கு, இலைய மண்புழு திங்கும், மண்புழுவை பறவைகள் திங்கும், பறவைகளை பருந்து திங்கும். அப்ப இது மாதிரியும் ஒரு தனி உணவு சங்கிலியானது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்ப நம்ம முக்கியமா ஞாபகம், இறந்து போன மட்கி போன தாவர விலங்குகளின் உடலின் மேற்புறத்திலிருந்து துவங்கக்கூடிய ஒரு உணவு சங்கிலிக்குத்தான் மட்குப்பொருள் உணவு சங்கிலி என்ற பெயர். ஏற்கனவே நம்ம படிச்சது சாருண்ணிகள் மட்குண்ணிகள் என்று சொன்னோம். சாருண்ணிகள் மட்குண்ணிகள் என்பவை இறந்து போன மட்கி போன தாவர உடலங்களின் உடலை சிதைக்கும், அது பாக்டீரியாவும் பூஞ்சையும், அதோட டீகம்போசிஷன் முடிஞ்சு போயிடும்.
ஆனால் இந்த மட்குப்பொருள் உணவு சங்கிலி என்பது இறந்து போன மட்கி போன தாவர விலங்குகளின் உடலில் இருந்து அது ஆரம்பித்து அப்படியே செல்லும். இதனால குழந்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. இது உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ல வரும் அப்படிங்கறத ஞாபகம். 2 or 3 mark question, 5 mark from Akrababu. 1 minute. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.